ஹை வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு மொச்சை கொட்டை போட்டு ஒரு கிரேவி பார்க்கலாம் இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்குவா எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் இடத்துன்ருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் போல் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு ரெண்டையும் சேர்த்து தாளிச்சுக்கலாம் பொரியட்டும் இந்த குழம்பு ரொம்பவே சுலபமா செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஒரு பொடி சாதம் கூட இறங்கும் எப்படி பார்க்கலாம் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு போல நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன் இதையே சேர்த்து தாளிச்சிடலாம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இருக்கேன் பொடி பொடியா இது நல்லா வதங்கட்டும் இந்த மொச்சை கொட்டையில் பார்த்தேனா நிறைய கால்சியம் இருக்கு இது வந்து ஒரு கேரிங் உமனுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக அமையும் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தக்காளி ரெண்டு நறுக்கி எடுத்துட்டு இருக்கேன் நான் நீலவாக்கில் எடுத்துட்டு இருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் அப்பதான் வந்து இந்த இதுக்கு டேஸ்டா இருக்கும் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துட்டு நான் மச்ச கொட்டை குழம்புல கத்திரிக்காய் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கும் நல்லா இருக்கும் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட சிம்ல நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணலாம் மச்ச கொட்டையை ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்ட நல்லா ஊற வச்சுக்கணும் அதுக்கப்புறமா சாத்தோட சேர்த்து மேலே வச்சு குக் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சிலேருந்து ஆறு விசில் கிட்ட விட்டுருக்கேன் இதை மாதிரி நல்லா வெந்து வரணும் இருக்கட்டும் மொச்சைக்கொட்டைக்கு அளவெல்லாம் இல்லைங்க நான் வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு கைப்பொடி எடுத்துன்னு இருக்கேன் கொஞ்சம் போல் காரப்பொடி சேர்த்துக்கிறேன் இது ரெட் சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்குறேன் உப்பு காரம்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்லாம் தான் அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் உப்பு வந்து தேவையான அளவு நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் லேசா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போ வந்து எடுத்து பாருங்க இப்போ வந்து இந்த மஞ்சக்கட்டையை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் நான் வந்து இன்னைக்கு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துட்டு இருக்கேன் புளி இப்போ வந்து நமக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் எடுத்துட்டு இருக்கேன் நல்லா கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் பத்த குழம்பு வந்து பொங்கல் அப்புறம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் புலிகாலத்தை சேர்த்துக்கிறேன் நான் உப்பு காரம் எல்லாம் முன்னாடியே சேர்த்துட்டோம் இது நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் நான் வந்து கருவேப்பிலை பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்ருக்கேன் இது ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டால் வாசனையாக இருக்கும் இது தலைக்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ்கிட்ட ஆகும் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்துடலாம் இந்த குழம்புக்கு நம்ம என்னென்ன அரைக்கணுங்குறது பார்த்துடலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் தேங்காவோட ஒரு பத்து வேக வச்சு மொச்ச கொட்டை எடுத்துட்ருக்கேன் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் நல்லா க்ரீமியாக இருக்கும் அந்த இது எக்ஸ்ட்ராவாக சேர்த்தோம்னா இப்போ வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கலரே பாருங்கள் ரொம்ப ரிச்சாக இருக்குது ரொம்ப க்ரீமியாக இருக்குது சாதம் கண்டிப்பாக காலி ஆகிடும் பத்தாது கொஞ்சம் கூட தான் வடிக்கும்படியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என் டிஷ்ஷை பிடிச்சிருந்தா என் சேனலுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்